சஷ்டி விழா 66 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன எளிதான காரியமா? நாளைக்கு முழுக்க ஒரு நாள், அது இன்னும் பெரிய விஷயம். தன்னை முழுமையாக சுத்தம் பண்ணிக் கொள்கிற ஒரு நாள். இப்படியெல்லாம் காரியங்கள் நடத்துகின்ற இந்த மண்ணில இந்த தலைப்பை போட்டு, கைப்புண்ணுக்கு கண்ணாடின்னு சொல்லாக பாருங்க, அது மாதிரி இந்த தலைப்பை போட்டு யோசிச்சு பார்ப்போமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சுருக்கமா பார்க்க போறா, எனக்கு என்ன தெரியுது, நம்ம ஊருக்குள்ளே மாற்றங்கள் ஆகி போச்சு, நிறைய மாறி போச்சு. முன்னே இருந்த முறைகள் அல்ல, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க தொழில் பிரிவில் தான் நாம சாதி போட்டுக்கிட்டோம். இப்ப சாதி ஒன்னா இருக்கும், தொழில் வேறையா இருக்கும், பிரிச்சு விட்டுட்டான் எல்லாத்தையும். காலம் வந்து ஒரு சின்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய மாற்றங்களை, இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய பிறகு எங்க பார்த்தாலும் வித்தியாசமா இருக்கு. அதாவது நகரங்கள் விரிவடைஞ்சிருச்சு, கிராமங்கள்ல ஆளு வேலைக்கு கிடைக்கல. எங்க பார்த்தாலும், குறிப்பா தமிழ்நாட்டை பார்த்தோம்னா, எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடம், படிப்புக்காக இங்க நடத்த வேண்டிய வேள்வியே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. ஒரு மாற்றம், முன்னாடி அப்படி இல்லை, படிக்கிறது ஒருத்தர் ஒரு பிரிவு, அவங்கவுங்க அவங்க அவங்க அவங்கவுங்களுக்குரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, போட்டி போட்டு படிச்சுக்கிறாங்க, படிக்கிறாங்க. வாகன வசதிகள் பெருகி போச்சு. பார்த்தா ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள காரக்குடியை தாண்டி அடிச்சுட்டு வருது வண்டி, வேகமா இருக்கு. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இங்க கையில் இருக்கு ஒரு செல்லு, அந்த செல்லுல சொல்லு பிறந்துகிட்டே இருக்கு, வருது செல்லு, அங்கிருந்து சொல்லு வருது, இங்கிருந்து சொல்லு போகுது. தளவுக்கு வேகமாக காரியங்கள் நடக்குது. அப்போ மாற்றங்கள் ஆகி போச்சு, எல்லாமே மாறிடுச்சு, தொழிலும் பெருகி போச்சு. இன்னைக்கு பேக்கரியை பார்த்தோம். ஒரு காலத்து எனக்கு தெரியல, பேக்கரினா கிறிஸ்தவங்க கிறிஸ்துமஸ், அதுவும் பெரிய பெரிய வசதி படைச்ச கிறிஸ்தவ வெள்ளக்காரன், அவன் தான் அந்த ஸ்பென்சர்ல வாங்குவான். பேக்கரின்றது இந்த தூத்துக்குடியில அந்த மெஜாரிட்டி பெரியவங்க இருந்த இடங்கள்ல இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கரி அப்படின்னு சொல்றது இருக்கு, அடுமனை. நம்ம சொல்லு வேற கொடுத்துட்டோம், அடுமனை. அது எங்க பார்த்தாலும், எங்கன பார்த்தாலும் நம்ம ஆட்கள் வீட்டில் ஏயா ஒன்றும் ஆக்கல, என்ன செய்யணும்ன்ற, ரெண்டு மண்ணை வாங்கிட்டு வந்துரு, வரும்போதே மண்ணை வாங்கி நீ தானே தின்னு. நம்ம அப்புறம் என்ன செய்ய, வயசாகி போச்சு, அதை இதையும் சாப்பிடப்படாது. எங்க வீட்டு சொல்றேன், அக்காததுக்கு காரணம், வயசாகி போச்சு, அதை இதையும் சாப்பிடப்படாது, வாங்கிட்டாயா, சரிம்மா, அங்கனைக்குள்ளே இருக்குமில்ல, நீங்க இருந்ததை சாப்பிட்டு சாப்பிட்டு செவத்து போச்சு, நீ டவுனுக்குள்ள வாங்கிட்டு வா,
அப்படின்னா பாருங்க, பேக்கரி வந்து குவிஞ்சு எங்கன்னு பார்த்தாலும் அங்கே செய்யக்கூடிய பதார்த்தங்களை பாருங்க. ஏதோ செட்டிநாடு தான் பதார்த்தங்களை வச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து சாப்பிட்டோமே, ஐயா வீட்டில் போய் சாப்பிட்டோம், வெள்ளையப்பம், வெள்ளப்பணியாரமா, வெள்ளப்பணியாரம், கோசுமணி, நல்லி, மல்லி, அதுக்கு பேருகள்லாம் வேற வச்சிருக்கீங்க, நாங்கள் கண்டதும் இல்லை. இங்க வந்துதான் கேட்டுக்கிறோம், அதான் உளறுது. அப்படி இருக்கு. இப்ப திருநெல்வேலியிலாம் அந்த அங்கிருந்து இதுவரைக்கும் முந்திரி கோத்து இருந்துச்சு, ஏதோ நாகர்கோயில் வச்சுக்கிட்டு இருக்குப்பா. நாகர்கோயில முந்திரி கொத்து இருக்கு. இங்க என்ன முந்திரி கொத்துனா என்னது? திருநெல்வேலியில இருக்கா? அங்க கடைகள் இருக்கும், ஒன்று ரெண்டு கடைகள் இருக்கும். அச்சு முறுக்கு வச்சு நொறுக்குன்னு அந்த காலத்துல, அச்சு முறுக்கு வச்சு நொறுக்கு அப்படிலாம் இருந்தது. இப்போ அவ்வளவு கொண்டாந்து ஜெயினு சேட்டும் நார்த்துல இருந்து கொண்டாந்து அவங்க பதார்த்தங்களை இங்க உள்ள நுழைச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. மலாய் காஜான், அதுடா மலாய் காஜானா பாரியா, நம்ம வீட்டு போய் அதான் வாங்கி சப்பிக்கிட்டே இருக்கான். என்ன செய்ய முடியும், மாறிடுச்சு, எல்லாமே மாறி 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 வந்துருச்சு. அப்ப இவ்வளவு வேகமா மாறி இருக்கக்கூடிய விஷயத்துல